ஏன் லேட் யாரும் பார்க்கல உங்க வீட்ல தெரியாது அண்ணனா வீட்ல இருந்து கிளம்பும்போது டிவி ஆன் பண்ணிட்டு வந்தேன் எப்ப கிளம்பன 10 நிமிஷம் ஆச்சு சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு அண்ணா முடிவு பண்ணியாச்சு எதுவும் யோசிக்க வேண்டாம் யோசிச்சா எதுவும் பண்ண முடியாது சீக்கிரம் வாங்க வாங்க வா சார் உங்களுக்கு ரெண்டு டிக்கெட் கொடுத்துருங்க கொடுத்த காசை திருப்பி கொடுக்க வக்கில்ல நீ எல்லாம் கடை நடத்துற நாளைக்கு சேர்த்து குத்துறனா சிகரெட் குடிய வாங்க வாங்க சீக்கிரமா உள்ள வந்து உட்காருங்க எல்லாம் நினைச்ச மாதிரியே நடக்கும் எங்க சார் பெங்களூருக்கு 3 டிக்கெட் நான் கொடுக்கறேன்டா போயிட்டு வர்ற எல்லா செலவையும் நான் பாத்துக்கறேன்டா நீ எதுக்கும் பயப்படாதம்மா தைரியமா இரு அந்த பக்கம் யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க கீர்த்தனா 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 கதவு தரமா கீர்த்தனா 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 மா கீர்த்தனா கதவு தரமா நான்றல்ல நாதுக்கு கூமுனுகிறா இங்க பாராதி ரொம்ப நேரமா கதவு மூடியே இருக்கு அவ உள்ள இல்ல போல இருக்கு டிவி சத்தம் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு அவ எங்க தான் தெரியுமா எல்லா இடமும் தேடிட்டேன் அவ எங்க போனனே தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சும்மா நாசிமா கலிஜாவாத கீர்த்தனா 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 சொன்னோம்ல கொஞ்ச நாளாவே அவளோட நடவடிக்கை எதுவும் சரியில்லைன்னு என்னைக்காவது உன்ன கொண்டாந்து இப்படிதான் நிப்பாட்டுவான்னு எனக்கு அன்னைக்கா தெரியும் அதி அவ ஏதாவது பண்ணிக்க போறா நீ தானே சொன்ன அன்னைக்கு ஏதோ பெரிய பருப்பு மாதிரி தகுர்ன என் பொண்ணோட பாப்பா மாதிரி வாயில வெள்ள தூக்கி வச்சா கூட சபடுறேன்னு இப்ப என்ன பண்ண போற என்னாச்சு பா போய் கம்ப்ளைண்ட் கொடு என் பொண்ணை அவன கொத்த அண்ணு போட்டா என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியலன்னு போய் போலமே பெரிய வீட்டு பிரச்சனை மாதிரி தெரியுது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எதுவும் ஆகாது அப்படி ஏதாவது ஆச்சுன்னா என் பொறுப்பு வாங்க போலாம் எங்கயா போணுமா பெங்களூர்னா எவ்வளவு வச்சிருக்க 50 ரூபாயா 50 ரூபாய்க்கெல்லாம் எவன்டா கூட்டு போவான் அண்ணா தெய்வ செஞ்சு சரி சரி ஏறு பா நான் தான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பாத்துட்டோம் பா எங்கேயும் சிக்கல கையில மாட்டினா நானே போன் பண்றேன் ஜீவா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குமா தயவு செஞ்சு இதுக்கும் பயப்படாத நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும் இப்ப தூங்க